சூரா அல் கஹஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தன் அடியார் மீது எந்தவிதமான முரண்பாடு கோணலும் இல்லாததாக ஆக்கி இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும். அது உறுதியான வழியை காண்பிப்பது, அவனிடத்தில் இருந்து உள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்கு, சாலிகான நற்செயல்கள் செய்யும் மூமீன்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலியான சுவனவரி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் குர்ஆனை அருளினார். அதில், அதாவது சுவனவதியில், அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தார். அவர்களுக்கோ, இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித அறிவு ஆதாரமும் இல்லை. அவர்களுடைய வாய்களில் இருந்து புறப்படும் இந்த வார்த்தை பெரும் பாவமானதாகும். அவர்கள் கூறுவது பொய்யே அன்றி வேறில்லை. நபியே, இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுடைய பிரிவுக்காக வியாகுலப்பட்டு நீர் உண்மையே அழித்துக் கொள்வீர்கள் போலும். மனிதர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம். இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை ஒரு நாள் அழித்து புற்பூண்டு இல்லா பாலை நிலமாக்கி விடுவோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகையில் இருந்தோரை பற்றி, அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ, அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள், எங்கள் ரப்பே, நீ உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள். ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தங்குமாறு அவர்களுடைய காதுகளில் மீது திரையிட்டு தடை ஏற்படுத்தினோம். பின்பு அக்குகையில் தங்கியிருந்த இரு பிரிவினர்களில் எப்பிரிவினர் தாங்கள் குகையில் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருந்தார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம். நபியே, நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையை கொண்டு அறிவிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள், தங்கள் ரப்பின் மீது ஈமான் கொண்டார்கள். இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம். அவர்கள் சன்மார்க்கத்தில் நிலைத்து எழுந்து நின்று, வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனே எங்களுடைய இறைவன், எக்காலத்தும் அவனை அன்றி வேறு எவரையும் நாயன் என்று அழைக்க மாட்டோம், அப்படி செய்தால் குஃப்ரில் கொண்டு சேர்க்கும், வரம்பு மீறியதை சொன்னவர்களாவோ என்று அவர்கள் உறுதியாக கூறிய நிலையில் அவர்கள் இதயங்களை நாம் வலுப்படுத்தினோம். எங்கள் சமுதாயத்தாராகிய அவர்கள் வேறு நாயனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாஹுவின் மீது பொய்யாக இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றும் கூறினார்கள். அவர்களையும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் விட்டு விலகி நீங்கள் புகையின்பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரப்பு தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து உங்களுக்கு விசாலமாக கொடுத்து உங்கள் காரியங்களையும் பயன் உள்ளவையாக திருத்தமாக்கி தருவான் என்று அவர்களில் ஓர் இளைஞர் சொன்னார். சூரியன் உதயமாகும் போது அது அவர்களுடைய குகையின் வலப்புறம் சாய்வதையும், அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் செல்வதையும் நீர் பார்ப்பீர். அவர்கள் அதில் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழிப்பட்டவராவர். இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விடுகிறானோ அவனுக்கு நேர்வழிகாட்டும் நேர்வழியில் சேர்க்கக்கூடிய உதவியாளர் எவரையும் நீர் காணமாட்டீர். மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் நீர் அவர்களை விழித்துக் கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர். அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகிறோம். தவிர அவர்களுடைய நாய் தன் இரு முன்னங்கால்களையும் வாசப்படியில் விரித்து படுத்திருக்கிறது. அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் விருண்டு ஓடி பின்வாங்குவீர். அவர்களில் நின்றும் உண்டாகும் பயத்தை கொண்டு நிரம்பி விடுவீர். இன்னும் அவர்களிடையே ஒருவரை ஒருவர் கேட்டுக் கொள்வதற்காக நாம் அவர்களை இவ்வாறு எழுப்பினோம். அவர்களில் இருந்து சொல்பவர் ஒருவர்,
நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என கேட்டார். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் தங்கி இருந்திருப்போம் என கூறினார்கள். மற்றவர்கள், நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தை உங்கள் ரப்புதான் நன்கு அறிவான், ஆகவே உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் பட்டணத்துக்கு அனுப்புங்கள். அவர் சுத்தமான ஆகாரம் எது என்பதை நன்கு கவனித்து அதிலிருந்து ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வரட்டும். எனினும் உங்களை அப்பட்டணவாசிகள் எவரும் அறிந்து கொள்ளாதவாறு போகிறவர் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்றனர். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள், அல்லது தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை மீட்டி விடுவார்கள். அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள் என்றும் கூறினர். இன்னும், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்றும், நிச்சயமாக கியாம நாளிலும் சந்தேகம் இல்லை என்றும் அப்பட்டணவாசிகள் அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறு அவர்களை பற்றிய விஷயத்தை வெளியாக்கினோம். அப்பட்டணவாசிகளோ இவர்கள் யார் என்பதை பற்றி தர்க்கித்துக் கொண்டதை நபியே நினைவு கூறும். இவர்கள் இருந்த இடத்தின் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், இவர்களை பற்றி இறைவனே நன்கு அறிவான் என்றனர். இவ்விஷயத்தில் இவர்களுடைய கருத்து மிகைத்ததோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மஸ்ஜிதை அமைப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் மூன்று பேர்தான். அவர்களில் நான்காவது அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுகின்றனர். இல்லை, அவர்கள் ஐந்து பேர்தான். அவர்களில் ஆறாவது அவர்களுடைய நாய் என்று மறைவானதை ஊகம் செய்து சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் ஏழு பேர், அவர்களில் எட்டாவது அவர்களுடைய நாய் என்று சொல்கிறார்கள். நபியே, அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய ரப்புதான் நன்கு அறிவான், சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக. ஆகவே அவர்களை பற்றி வெளிரங்கமான விஷயம் தவிர வேறெது பற்றியும் நீர் தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்னும் அவர்களை குறித்து இவர்களில் எவரிடமும் நீர் தீர்ப்பு கேட்கவும் வேண்டாம். நபியே, இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று நிச்சயமாக கூறாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்துச் சொன்னால் அன்றி, தவிர இதை நீர் மறந்து விடுங்கால் உம் இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வீராக. இன்னும் என்னுடைய ரப்பு நேர்வழியில் இதைவிட இன்னும் நெருங்கிய விஷயத்தை எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுவீராக. அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்கள் தரிவிட்டிருந்தனர் என்றும் சிலரும் அதற்கு மேல் 9 அதிகப்படுத்தி சிலரும் கூறுகின்றனர். அவர்கள் அதில் தரிவிட்டிருந்த காலத்தை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அவனுக்கே உரியனவாகும். அவற்றை அவனே நன்றாக பார்ப்பவன், தெளிவாய் கேட்பவன். அவனை அன்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாக்கிக் கொள்வதும் இல்லை என்று நபியே நீர் கூறும். இன்னும் நபியே, உம்முடைய ரப்பின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி மூலம் அருளப்பட்டதை நீர் ஓதி வருவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. இன்னும் அவனை அன்றி புகலிடம் எதையும் நீர் காணமாட்டீர். நபியே, எவர் தம் ரப்புடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூர்வதிலிருந்து நாம் திருப்பிவிட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியது ஆகிவிட்டது. நபியே, இன்னும் நீர் கூறுவீராக, இந்த சத்திய வேதம் உங்கள் ரப்பிடமிருந்து வந்துள்ளது, ஆகவே நன்மையை நாடுபவர் இதில் நம்பிக்கை கொள்ளட்டும், இன்னும் அதை நாடாதவர்கள் நிராகரிக்கலாம். அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை நிச்சயமாக சித்தப்படுத்தியுள்ளோம். அந்நெருப்பின் சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அன்றியும் அவர்கள் தண்ணீர் கேட்டு கதறினால் அவர்களுக்கு உருக்கிய இரும்பு திரவம் போன்ற நீரே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களுடைய முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும். மிக கேடான பானமாகும் அது. இன்னும் இறங்கும் தலத்தில் அதுவே மிக கெட்டதாகும். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு
சாலிகான நற்கர்மங்களையும் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்வோரின் நற்கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கு பொன்னாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பெறும். சுந்துஸ், இஸ்தபரத் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களில் தலையணைகள் மீது சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று. அவர்கள் இளைப்பாறும் இடமும் மிக அழகியதாயிற்று. நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக. அவ் இருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் இரண்டை கொடுத்தோ, இன்னும் பேரீட்ட மரங்களைக் கொண்டு அவ் இரண்டையும் சூழப்பட்டவையாக்கினோ, அவ் இரண்டிற்கும் இடையில் தானிய வயல்களையும் அமைத்தோ. அவ் இரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொடுத்துக் கொண்டிருந்தன. அவ்விரண்டுக்கும் நடுவே நாம் ஓர் ஆற்றையும் ஒலித்தோடச் செய்தோம். இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. ஆகவே அவன் தன்னுடன் தர்க்கம் செய்து கொண்டிருந்த தன் தோழனிடம், நான் உன்னை விட பொருளால் அதிகம் உள்ளவன், ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன், இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்றும் கூறிக்கொண்டான். நியாய தீர்ப்புக்குரிய வேலை ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை. அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் ரப்பிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கு இருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான். அவனுடைய தோழன் அவனுடன் இருபற்றி தர்க்கித்தவனாக, உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்கவும் மாட்டேன். மேலும் நீ உன் தோட்டத்தில் நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அனைத்து சக்தியும் அல்லாஹுவுக்கே அன்றி வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்டபோதிலும், உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் ரப்பு எனக்கு தரவும், உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்தும் இடிகளை அனுப்பி அதை அதனால் மழுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும், அல்லது அதன் நீர் முழுதும் உறிஞ்சப்பட்டதாகி அதை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினார். பின் அவனுடைய விளைபொருள் யாவும் அழிந்து அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து காலையில் இரு கைகளை பிசைந்து கொண்டு அத்தோட்டம் அடியோடு சாய்ந்து விட்டதை பற்றி என் ரப்புக்கு எவரையும் தான் இணை வைக்காதிருந்திருக்க வேண்டாமா என்று கூறினார். மேலும் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாக இல்லை. மறுமையிலும் உதவுவதற்கான நிலையான அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே பிரதிபலன் அளிப்பதில் மேலானவனாகவும் முடிவு செய்வதிலும் மேலானவனாகவும் அவன் இருக்கின்றான். மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணம் அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரைப் போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன. ஆனால் ஒரு காலையில் அவை காய்ந்து பதராகி அவற்றை காற்று அடித்துக் கொண்டு போய்விடுகிறது. மேலும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கருமங்களே உம்முடைய ரப்பிடத்தில் நன்மை பயனுடையவையாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. நபியே, ஒரு நாள் நாம் மலைகளை அவற்றின் இடங்களை விட்டு பெயர்த்து விடுவோம். அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாக காண்பீர். யாவரையும் ஒன்று சேர்ப்போம். அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். அவர்கள் யாவரும் உம்முடைய ரப்பின் சமூகத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும். இன்னும்
பட்டோலையாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும். அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர். மேலும் அவர்கள், ஆ எங்கள் கேடே, என்ன ஏடு இது, எங்களுடைய பாவங்கள் சிறியவையோ பெரியவையோ எதுவும் விடாது இதில் எழுதப்பட்டுள்ளதே என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள். ஆனால் உம்முடைய ரப்பு ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அன்றியும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடத்தில் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது இபிலீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் இபிலீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையையும் மீறிவிட்டான். ஆகவே நீங்கள் என்னை அன்றி அவனையும் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களையே படைப்பதற்கோ அவர்களை நான் உதவிக்கு அருகே வைத்துக் கொள்ளவில்லை. வழிகெடுக்கும் இவர்களை எதிலும் நான் உதவியாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை. இறைவன் ஒரு நாள், நீங்கள் எனக்கு இணையானவை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவற்றை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுவார். அவர்கள் அவற்றினை அழைப்பார்கள், ஆனால் அவை அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார். இன்னும் நாம் அவர்களிடையே ஓர் நாசம் செய்யும் ஓர் பிளவை ஏற்படுத்துவோம். இன்னும் குற்றவாளிகள் நரக நெருப்பை பார்ப்பார்கள். தாங்கள் அதில் விழப்போகிறவர்களே என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதில் இருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காணமாட்டார்கள். இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம். எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான். மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் ரப்பிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை. இன்னும் நாம் தூதர்களை நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை. எனினும் காபிர்களோ பொய்யை கொண்டு சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக் கொள்கின்றனர். எவன் தன் ரப்புடைய வசனங்களைக் கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன் இரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது இதை விளங்கிக் கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆதலால் நீர் அவர்களை நேர்வழியின்பால் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள். ஆனால் நபியே, உம் இறைவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் சம்பாதித்த தீவினைகளை கொண்டு உடனுக்கு உடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அப்போது அவனை அன்றி புகலிடத்தை காணவே மாட்டார்கள். மேலும் அவ்வூர்வாசிகளை அவர்கள் அக்கிரமம் செய்தபோது நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். இன்னும் மூசா தம் பணியாளிடம், இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருட கணக்கில் நான் போய்கொண்டிருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவுபடுத்துவீராக. அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது. அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்தபோது தம் பணியாளை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா கூறினார். அதற்கு, அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நான் நிச்சயமாக மீனை மறந்துவிட்டேன் என்பதை பார்த்தீர்களா? மேலும் அதை உங்களிடம் சொல்வதை ஷைத்தானை அன்றி வேறு எவனும் என்னை மறக்கழிக்கவில்லை. மேலும் அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று பணியால் கூறினார்.
அப்போது மூசா, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். இவ்வாறு அவ் இருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கிருபை அருளியிருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார். ஏனெனில் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாய் இருப்பீர் என்று கேட்டார். அதற்கு மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர். மரக்கலம் கடலில் செல்லலானதும் அவர் அதில் ஓர் ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஒரு ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஓர் அபாயகரமான பெரும் காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்றார். நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். இன்னும் என் காரியத்தை சிரமம் உடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா கூறினார். பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழி நடக்கலானார்கள். வழியில் ஒரு பையனை அவ் இருவரும் சந்தித்த போது அவர் அவனை கொன்றுவிட்டார். உடனே மூசா, கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவனை கொன்றுவிட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பொருத்தக்கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்று கூறினார். இதன் பின்னர், நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் என்னிடம் இருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினார். பின்னர் அவ் இருவரும் வழிநடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ் இருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவ் இருவரும் கண்டனர். ஆகவே அவர் சரி செய்து நிமிர்த்தி வைத்தார். இதை கண்ட மூசா, நீங்கள் நாடியிருந்தால் இதற்கு என ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று கூறினார். இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவு கூறிய நேரம் ஆகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்பொழுதே உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அம்மரக்கலம் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது. எனவே நான் அதை ஓட்டையிட்டு பழுதாக்க விரும்பினேன். ஏனெனில் அவர்களுக்கு பின்னால் கொடுங்கோலனான ஓர் அரசன் இருந்தான். அவன் பழுதில்லா மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக் கொள்கிறான். அடுத்து அந்த இளைஞனுடைய தாய் தந்தையர் இருவரும் மூமியன்களாக இருக்கிறார்கள். அவன் வாலிபனாகி அவ் இருவரையும் வழிகேட்டிலும் குஃபரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம். இன்னும் அவ் இருவருக்கும் பரிசுத்தத்திலும் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனை அவ் இருவருடைய ரப்பு கொலையுண்டவனுக்கு பதிலாக கொடுப்பதை நாம் விரும்பினோம். இனி நான் நிமிர்த்து வைத்த அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்கு உரியது. அதன் அடியில் அவ் இருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. அவ் இருவருடைய தந்தை சாலிகான நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ் இருவரும் தக்க பிராயம் அடைந்து தம் இருவரின் புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக் கொள்ள வேண்டும் என உம்முடைய ரப்பு நாடினான். இவையெல்லாம் உம் ரப்புடைய ரஹ்மத்தில் நின்றும் உள்ளவை. என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார். நபியே,
அவர்கள் துல்கர்னைனை பற்றி உங்களிடம் வினவுகின்றனர். அவருடைய வரலாற்றில் சிறிது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று நீர் கூறுவீராக. நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதிகள் அளிப்போம். இன்னும் ஒவ்வொரு பொருளில் இருந்தும் தக்க பயனடையும் வழியையும் அவருக்கு காண்பித்துக் கொடுத்தோம். ஆகவே அவர் ஒரு வழியை பின்பற்றினார். சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்று அடைந்தபோது அது ஒரு கருங்கடலில் மூழ்குவது போல் மறையக் கண்டார். இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார். துல்கர்னைனே, நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம். ஆகவே அம்மக்களிடம் அவர் கூறினார், எவன் ஒருவன் அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் வேதனை செய்வோம். பின்னர் அத்தகையவன் தன் ரப்பிடத்தில் மீள்விக்கப்பட்டு இறைவனும் அவனை கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்வான். ஆனால் எவன் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறானோ அவனுக்கு அழகான நற்கூலி இருக்கிறது. இன்னும் நாம் சுலபமான வேலைகள் செய்வதையே நாம் அவனிடம் கூறுவோம். பின்னர் அவர் மற்றும் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். அவர் சூரியன் உதயமாகும் கிழக்கு திசையை சேர்ந்தபோது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதை கண்டார். அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையே நாம் ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை. வெப்பத்திலிருந்து தம்மை காத்துக் கொள்ளாத அவர்களுடைய நிலை அவ்வாறுதான் இருந்தது. இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் நன்கறிந்திருக்கிறோம். பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி சென்றார். இரு மலைகளுக்கு இடையே இருந்த ஓர் இடத்தை அவர் அடைந்தபோது அவ்விரண்டுக்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தாரை கண்டார். அவர்களுடைய பேச்சு எளிதில் விளங்குவதாக இல்லை. அவர்கள், துல்கர்னைனே, நிச்சயமாக யாஜூஜும் மாஜூஜும் பூமியில் பசாது குழப்பம் செய்கிறார்கள். ஆதலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் தடுப்புச் சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் ரப்பு எனக்கு எதில் வசதிகள் அளித்திருக்கிறானோ அது நீங்கள் கொடுக்க இருப்பதை விட மேலானது. ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினார். நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். பிறகு அவை இரு மலைகளின் இடையே நிரம்பி உச்சிக்கு சமமாகும் போது நெருப்பாக பழுக்கும் வரை அதை ஊதுங்கள் என்றார். பின்னர் உருக்கிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மேல் ஊற்றுகிறேன் என்றார். எனவே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை, அதில் துவாரமிடவும் அவர்கள் சக்தி பெறவில்லை. இது என் ரப்பிடம் இருந்துள்ள ஒரு கிருபையே ஆகும். ஆனால் ரப்புடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான். மேலும் என் ரப்புடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார். இன்னும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இறுதி நாளில் அவர்களில் சிலரை சிலருடன் கடல் அலைகள் மோதுவதைப் போல மோதுமாறு நாம் விட்டு விடுவோம். பின்னர் எக்காலம் ஊதப்படும். பிறகு நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம். காபிர்களுக்கு அந்நாளில் நரகத்தை அவர்கள் முன் ஒரே பரப்பாக பரப்பி வைப்போம். அந்நரகவாதிகள் யாரென்றால், நம் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருந்தன. இன்னும் நல்ல உபதேசங்களை செவிமடுக்கவும் அவர்கள் சக்தியற்றுப் போயினர். நிராகரிப்பவர்கள் என்னை அன்றி என் அடியார்களை தம் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா? நிச்சயமாக இக்காவிர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக நரகத்தையே சித்தம் செய்து வைத்திருக்கின்றோம். தம் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கேட்பீராக. அவர்கள் யாரென்றால், இவ்வுலக வாழ்க்கையில் தகாத வழிகேடான முயற்சிகளை மேற்கொண்டு தாங்கள் உண்மையிலேயே அழகான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்களே அவர்கள்தான். அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களையும் அவனை மறுமையில் சந்திப்போம் என்பதையும் நிராகரிக்கிறார்கள். அவர்களுடைய செயல்கள் யாவும் வீணாகும். இறுதி தீர்ப்பு நாள் அன்று
நாம் அவர்களுக்காக நற்கூலி நெருக்கும் தராசையும் நாட்டமாட்டோம். அதுவே அவர்களுடைய கூலியாகும். அதுதான் நரகம். ஏனென்றால் அவர்கள் உண்மையை நிராகரித்தார்கள். என்னுடைய வசனங்களையும் என் தூதர்களையும் ஏளனமாகவே எடுத்துக்கொண்டார்கள். எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டங்கள் இருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி வேறிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, என் ரப்புடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுதும் மையாக ஆகுமானாலும் என் ரப்புடைய வார்த்தைகள் எழுதி முடிப்பதற்குள் கடல் நீர் தீர்ந்துவிடும். அதை போல இன்னொரு கடலையே நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரியே. நபியே, நீர் சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே. நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவன் தன்னுடைய ரப்பை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கின்றானோ அவன் சாலிகான நல்ல செயல்களை செய்து தன் ரப்பை வணங்குவதில் வேறெவரையும் இணையாக்காதும் இருப்பானாக.